கவின் குமார். ஸோ டே ஒன்னை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ ஒன் சைட் லவ் அப்படின்றதுக்கு நிறைய வந்து ஒரு சூப்பரான வரிகளில் அமைச்ச ஒரு பாடலை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆமாம். ஸோ இப்போ டே டூ, ஸோ வேலண்டைன்ஸ் வீக்கில் வந்து டே டூவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்போசல் டே. ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த ஃபேஸில் என்னையும் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரொப்போசல், இதெல்லாம் பார்த்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி ப்ரொப்போசல் சம்மந்தப்பட்ட பாடல் அப்படின்னு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டுகொண்டேன் திரைப்படத்துலேருந்து என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு பாடல் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாட்டை யார் பாடியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடியிருக்காரு. ஸோ இது வந்து மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரகுமான். அண்ட் வரிகள் யார் பாடியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவி பேரரசு வைரமுத்து. சிறப்பு. ஸோ திருப்பியும் ஏ ஆர் ரகுமான் வைரமுத்து ஒரு காம்போவில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து அவருடைய வரிகளில் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரொப்போசல் அப்படின்ற சாங்கை வந்து நம்ம சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா கேட்கும்போது ஏதோ ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்கப்பா என்ன 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 அப்படின்னு ஒரு ஒரு இயக்கத்தில் தான் அந்த பாடல் இருக்குமே தவிர, ப்ரொப்போசலாக அப்படின்ற ஒரு ஒரு புது டைமென்ஷன் வந்து நம்ம உருவாகியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வித் நோட் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் லைன்லேருந்தே நம்ம போயிடுவோம். ஃபஸ்ட் லைன்லேருந்தே வைரமுத்து அவர்கள் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார். என்ன சொல்ல போகிறாய் உங்களுக்கு, இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள் வேர்ட். என்ன சொல்ல போகிறாய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், என்னோட காதலை உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், நீ என்ன சொல்ல போகிற? ஓகே, அதுதான் வந்து ப்ரொப்போசல். அவ்வளோதான், நான் எனக்கு எனக்குள்ளே இருந்த எல்லா உனக்கான ஃபீலிங்ஸையும் எடுத்து காட்டிகிட்டு எடுத்து வச்சிட்டேன், நீ என்ன சொல்ல போகிற அப்படின் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும், என்ன சொல்ல போகிறாய் அப்படிதான் வச்சிருப்பாரு. இல்லை இல்லை ஒரு கணம் போதும், நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், நீ இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உனக்கு ஒரு செகண்டு போதும், எனக்கு நீ உன்னை பிடிக்கலடா இல்லை எனக்கு உன்னை பிடிக்கலடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு செகண்டு போதும், ஆனால் நீ இல்லைன்னு சொல்லிட்டேனா அதை நான் தாங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஜென்மம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போகிறாய். ஸோ அவரே அங்கே நீ இல்லைன்னு சொல்லிடாத, என்னால் அதை தாங்க முடியாதுன்றதை வந்து சொல்லி தான் அந்த பாடலே வந்து ஆரம்பிக்கிறாரு. சாங் பூரா அப்படிதான் இருக்கும். நீங்கள் அந்த சாங் வந்து கொரியோ பண்ணது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து அவங்க ஊருக்காரங்களோ அவங்க அப்பாவோ அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அஜித் சார் வந்து பின்னாடி போயிட்டே இருப்பார், என்ன சொல்ல போகிற என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். வாட் டஸ் இட் மீன்ஸ், ஒரு பொண்ணோ பையனோ, இப்போ ஒரு பொண்ணு எடுத்துக்கோங்களேன், போய் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா உடனே டிசிஷன் எடுக்க முடியாது. அவங்க பையனும் பையனும் இப்போ ஒரு பொண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சொசைட்டியில் நிறைய ப்ரெஷர் இருக்கும், அவங்க ஃபேமிலி இருக்கும், அவங்க அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறது ஐயோ அப்பா அம்மா பாவம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வரும், அவங்களுக்கு கெரியர் பற்றின பயம் வரும். பையனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் ஒருத்தன் தான் ஃபேமிலியே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், இதே சுச்சுவேஷன் பொண்ணுக்கு வரும் பையனுக்கு ஒரு காமனாக. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் யோசிச்சு தான் ஒரு ப்ரப்போசலுக்கான பதிலை ஒரு காதலுக்கு வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதை தான் அந்த பாட்டில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொல்ல போகிறேன் என்ன சொல்ல போகிறேன் என்ன சொல்ல போகிறேன், அதுதான் அதுதான் வந்து ஸ்டார்டிங். ஓகே. ஸோ இந்த ஸ்டார்டிங் ஃப்ரேஸை தாண்டி, ஸோ சரணம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு லைன்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பார் வைரமுத்து அவர்கள். ஸோ அதை பற்றி சொல்லுவோம். உள்ளே வந்தோடனையும் பார்த்தீங்கன்னா, காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன, மௌனமா மௌனமா. ஓகே, இது வந்து இப்போ ஒரு மௌனம் அப்படின்னாலே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி, சம்மதம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன, மௌனமா மௌனமா. பொதுவாக இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு அக்செப்டன்ஸ் இல்லைங்க. ஓகே, நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன் ஒத்துக்கலன்னா உடனே சூசைட் அட்டம் பண்ணிடுறான், இல்லை அந்த பர்சனாக பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க, நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணும். ஒரு ஒரு நீங்கள் ஒருத்தருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கிருங்க, அவ்வளோதான். மேபி உங்களுக்கு வந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வேற ஒருத்தர்கிட்ட ஃபீலிங்ஸ் வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை வரும். அதுக்கான நேரம் எடுக்கணும், அதுக்கான தருணம் பிறக்கணும், அந்த அந்த வே ஆஃப் அந்த வேவ் லென்த் வந்து செட் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து அந்த அந்த ஒரு ஒரு கண்ணில் இருக்க மௌனத்துக்குள்ளே நம்ம இவ்வளோ விஷயங்களை வாழ்வியல் நிகழ்வுகளை வந்து பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு. அப்படியே பிடிச்சி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு லைன் வச்சிருக்காரு, அன்பே எந்தன் காதல் சொல்ல நுடி ஒன்று போதுமே, அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே புது ஆயுள் வேண்டுமே. ஒரு ஆயுள் வேண்டும்னு சொல்லியிருந்தாருன்னா வேறங்க. ஓகே, ஒரு ஆயுள்னு சொல்கிறேன், இப்போ நான் ஒரு பாட்டு எழுதுறேன், அந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வச்சுன்னா நான் ஒரு ஆயுள்னு தான் எழுதியிருக்கேன், ஆனால் அவர் புது ஆயுள் வேணும்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த லைஃப் ஸ்பேன் போதாது, இன்னொரு ரீபர்த் எடுத்து நான் என்னோட லவ்வை வந்து உனக்கு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு பார்த்தீங்களா. இதுதாங்க அந்த ஒரு கவிஞரோட ஒரு 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 மேஜிக்குன்னு நான் சொல்கிறேன். யாராக இருந்தாலுமே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் எல்லாமே டைல்யூட் ஆகிடுது, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துது. அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. நீங்கள் முத நாள் எப்படி ரசிக்கிறீங்களோ அதே மாதிரி நாளுக்கு நாள் ரசிக்கணும். அதே மாதிரி அந்த ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கட்டும், பார்த்துக்கிற அந்த பேம்பரிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து
தினந்தோறும் இருக்கும். அப்போதான் அந்த காதல் வந்து நிலச்சிருக்கும், நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபேக்டர் எனக்கு வந்து இந்த ஃபேக்டரை நான் பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொபோசல் நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கு பண்ணுறோம், இல்லை ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த பதிலுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், எஸ் சொல்ல போகிறாங்களா நோ சொல்ல போகிறாங்கன்னு பயங்கர டெய்லி மேலே இருப்போம். ஒரு 10th+2 ரிசல்ட் கூட பசங்களாம் அவங்களை கவலைப்படுவாங்க தெரியல, ஆனால் இந்த ப்ரொபோசல் ரிசல்ட்டுக்கு வந்து பயங்கர பயப்படுவாங்க. ஸோ அந்த ப்ரொபோசல் ரிசல்ட்டை பற்றி ஒரு சூப்பராக வந்து வைரமுத்து சார் வந்து பண்ணியிருப்பார். ஒரு பாடல் பூராவே அதான் நான் என்ன சொல்ல போகிறேன்னு ஆரம்பித்த மாதிரி. கரெக்ட். ஆனால் இதை இந்த இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும் எல்லாருக்குமே, இவ்வளோ தூரம் தான் எனக்கு பொறுமை, எங்கேயாவது சொல்லிடுடா சொல்லிடுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அதை வந்து சொல்லும்போது அதை எப்படி அழகாக சொல்கிறாருன்னா, நீ ஒன்று சொல்லடி பெண்ணே இல்லை நின்று கொல்லடி கண்ணே, எந்தன் வாழ்க்கையே உந்தன் விழி விளிம்பில் என்னை துரத்தாதே உயிர் கரையேறாதே. நீ வந்து உன்னால் முடியுமா முடியும்னு சொல்லிடு, இல்லையா விட்டு இதோட ஸ்டாப் பண்ணிடு நம்ம பிரிஞ்சிடலாம், அந்த மாதிரி ஒரு இதுதான். ஆக்சுவலாக அந்த சாங்கோட கன்க்ளூஷன் போகும்போதும் அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும். ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவு சொல்லணும். முடிவு சொல்லலையா வெயிட் பண்ணுங்கள், ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம், 2 வருஷம் வெயிட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் ஒரு 4-5 வருஷம் கூட வெயிட் பண்ணுங்கள். பட் அட் தி எண்ட் முடிவு என்ன இருந்தாலும் ஏற்றுக்கணும், அந்த ஏற்றுக்க மனப்பக்குவம் இருந்தால் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் வெயிட். அதே மாதிரி ஃபோர்ஸும் வந்து யாரையும் பண்ணாதீங்க. ஆமாம், அதுதான் அதுதான் முக்கியம் என்னைய பொறுத்த வரைக்கும். கரெக்ட். ஸோ இந்த இந்த சாங்கோட இன்னொரு பியூட்டி என்னன்னா, வைரமுத்து அவர்களுக்கு ஒரு ஒரு பழக்கம் உண்டு. ஓகே. என்ன பாடல் என்ன சிச்சுவேஷன் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அந்த தலைவியவோ தலைவனையோ வர்ணிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஓகே ஓகே. இது என்னதான் ஒரு பேட்டர்னா வச்சு. ஆமாம், அது வந்து ஒரு பேட்டர்ன், அது நீங்கள் அவரோட என்ன சாங் எடுத்தாலும் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து தலைவியை வந்து வர்ணிப்பார், ஒரு நிறைய வரிகள் வந்து செகண்ட் பேரால வந்து வர்ணிப்பார். அந்த லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படின்னா, விடியல் வந்த பின்னாலும் விடியாத இரவு எது, பூவாசம் வீசும் முந்தன் கூந்தலடி அப்படின்னு எழுதியிருப்பார். விடிஞ்சிருச்சு, சோர்ஸ் ஆஃப் லைட்டே வந்து சூரியன் தான், சூரியனே வந்துருச்சு, ஆனாலும் ஒரு இடம் மட்டும் விடியாமல் இருட்டாகவே இருக்குது, அது எதுனா உன்னோட கூந்தல், பெண்ணோட கூந்தலை வந்து அப்படி வர்ணிக்கிறார். இதுலேயும் என்ன பியூட்டினா, கூந்தல்னு மட்டும் சொல்லியிருக்கலாம், அவர் டியூனுக்காக அந்த இடத்துல அந்த வார்த்தையை போல, பூவாசம் வீசும் முந்தன் கூந்தலடி, பூக்கு ஒரு வாசம் இருக்கு. கரெக்ட் கரெக்ட். அந்த பூவை தலையில வச்சா பூலேருந்து அங்க வந்து அவங்க கூந்தல்ல, ஆனா அவர் அப்படி சொல்லல, அந்த கூந்தல்லே பூவாசம் வருது. அதுதான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அந்த சாங்ல இருந்து. எனக்கு வந்து இது 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 வந்து எப்படிதான் இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. அப்படியே போனீங்கன்னா ஒரு வெளிச்சத்துக்கு சொல்லியாச்சு, அடுத்து ஒரு லைன் சொல்றாரு, இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகம் இது, கதிர் வந்து பாயும் முந்தன் கண்களடி. சூப்பர். சூரியனை சொல்லியாச்சு, அடுத்து இருளுது, உலகமே இருளுது, எல்லாமே இருண்டுச்சு, ஆனா ஒரு இடம் மட்டும் இன்னும் வெளிச்சமாவே இருக்கு உங்ககிட்ட, அது என்ன அப்படின்னா, கதிர் வந்து பாயும் முந்தன் கண்களடி, அதுல சூரியன் கீழே வந்து இருட்டு நிலா, அந்த ரெண்டுத்தையும் அந்த இருட்டையும் வெளிச்சத்தையும் ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ ஆப்டா சொல்ல முடியுமோ சொல்லிட்டாரு. அப்படியே கூந்தலையும் வர்ணிச்சிட்டாரு, கண்களையும் வர்ணிச்சிட்டாரு. இந்த பாட்டு வேற ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, ஆனா உள்ள கொண்டு வந்து ஒரு வர்ணிப்பை வைக்கிறாரு, அது ரசிக்கும்படியா இருக்கு. அதுதான் வந்து இன்னும் ஹைலைட்டா லாஸ்டா ஒரு லைன் போட்டிருப்பாரு, பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி, என் தளிர் மலரே இன்னும் தயக்கம் என்ன என்னை புரியாதா இது வாழ்வாசம். எவ்வளவு உலக அழகி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு நீ தான் அழகி, அந்த எல்லா உலக அழகியும் வந்து உன் பாதத்தை கழுவட்டும்ன்றாரு. ஏன்னா நீ அந்த அளவுக்கு அழகாம், நீ ஏ வந்த அவ காலை பிடிச்சி கழுவுங்க, அந்த அளவுக்கு அவள் அழகா இருக்கா, இந்த தனக்கான அவளை வந்து அந்த அளவுக்கு வர்ணிக்கிறார். வர்ணிச்சு பாதம் கழுவலாம் வாடி இன்னும் தயக்கமேன்னு ஒரு லைன் வைக்கிறாரு. நீங்க இப்படியே எழுதிட்டு போனா ஒரு முடிவு இருக்காது இல்ல, அந்த சாங்கோட எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசி அந்த அப்படி கோத்துறாரு, இன்னும் தயக்கம் என்ன உன் பதில் என்ன இது வாழ்வா சாவா. அவரோட முடிவுல அவர் குறிக்கோளா அவ்வளவுதான், அவளை வந்து முடிக்கிறாரு. ஓகே, அதுதான் வந்து இந்த சாங்கோட பியூட்டியே. செம்ம செம்ம செம்ம. ஸோ ஒரு ப்ரொபோசலுக்கு இவ்வளோ ஒரு மீனிங் கொண்ட ஒரு பாடலாங்கிறது ஒரு ஆச்சரியம், ஆச்சரியம் தான் உண்மையிலே. ஏன்னா இது வந்து சங்கர் மாதேவன் சார் வாய்ஸில் இருக்கும், கேட்கும்போது நம்ம அப்படியே கேட்டுருவோம். ஆனால் என்றைக்குமே அந்த வரியை வந்து நம்ம லைஃப்பில் பொருத்தி பார்க்கும்போது தான் அதோட பியூட்டி இருக்குது. கரெக்ட். நான் அந்த மாதிரி கேட்டு தான் எனக்கு பழக்கம், அதை வந்து ஆடியன்ஸ் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோட சொல் பர்பஸ். உங்களுக்கு என்ன வேணாலும் தோணலாம், பட் இது என்னோட ஒரு பர்செப்ஷன், இப்படி நினச்சி பாருங்களேன் நல்லாயிருக்கும். கரெக்ட் கரெக்ட். அப்படின்றது தான், இது வேறு டைமென்ஷன்லேயும் கூட நம்ம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு. பட் கோர் மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபோசல்ஸ் ரிலேட்டட் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு சாங் தான் அது. ஆமாம். ஸோ டைம் இருந்தால் இந்த பாடலை கேட்டு பாருங்கள். ஸோ ஒரு வேலண்டைன்ஸ் வீக்கில் டே 2 ஒரு ப்ரொபோசலுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடல் கிடச்சிருக்கு. ஆமாம். ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் பேசணும், நிறைய பேர் இப்போ இன்டெரக்டாக போய் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. கண்டிப்பாக சொல்ல போகிறாய், அது அது வந்து அவங்களுக்கு பதில் கிடச்சிருந்தா நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ
தேங்க்யூ தேங்க்யூ.